ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். போன பகுதியில் நம்ம பார்த்தோம் பாவம் அப்படிங்கிற எப்படி உள்ள வர்றது, அதோடைய ரெண்டாவது பாகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் பாவம் செய்யும்பொழுது அதோடைய விளைவு என்ன, பாவத்துடைய கொடூரம் என்ன, இந்த பாவத்தை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது பகுதியில் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ரோமர் புஸ்தகம் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதுக்கு நமக்கு பலன் உண்டு. அதே போல பாவம், இந்த பாவத்தை செய்யும் பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் மரணம். அதே எசேக்கியேல் புஸ்தகம் 18:20 வாசிக்கலாம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். முதல்ல நம்ம பார்த்தோம் பாவத்துடைய சம்பளம் மரணம். இந்த இடத்துல பார்க்குறோம் பாவம் செய்கிற ஆத்துமா செத்து போகும். தேவஜனமே, உலகத்தில் எல்லா மனுஷர்களுக்குமே தேவன் மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த தவறை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி மனசாட்சி அவர்களிடத்துல பேசும். இதை விட இன்னொரு அட்வான்ஸ் என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த மனசாட்சி அதிகமாக வேலை செய்யும். ஏன் அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய வசனத்தை அறிந்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறபடியினால தேவன் பாவம் செய்ய நம்மளை விட மாட்டார். அதை தாண்டி நம்மளுடைய துணிகரத்தினால பாவம் செய்கிறோம். இந்த பாவத்தை செய்ய வைக்கிறது பிசாசும் பிசாசுடைய ஆவிகளும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். மனசாட்சி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, வசனத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு கண்டித்து உணர்த்துவதற்கு பிரசங்கிகள் இருக்காங்க, போதகர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் துணிகரமாக செய்யும் பொழுது வாசித்தோம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏன்னா பிசாசு ஆதி முதலாய் பாவம் செய்கிறான். தேவஜனமே, இந்த பாவம் செய்யும்படி பிசாசுக்கு உதவி செய்வதற்கு பிசாசுக்கு துணை ஆவிகள், ஆயிரக்கணக்கான ஆவிகள் இருக்கு. செவிடும் மந்தமுமான ஆவி, கணனுத்திரையின் ஆவி, சோம்பலின் ஆவி, எரிச்சலின் ஆவி, விபச்சார ஆவி, இச்சையின் ஆவி, மந்த ஆவி, இப்படி பல ஆவிகள், கோபத்தின் ஆவி, இப்படி பல ஆவிகள் ஒரு மனிதனை பாவம் செய்ய வைக்கிறதற்கு அநேகம் ஆவிகள் கிரியை செய்யுது. இதை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பாவத்துடைய கொடூரம் என்ன, இன்றைக்கி உலகத்தார் அதிகமாக பாவத்தை குறித்து பெரிய காரியங்களை யோசிக்கிறதில்ல. இது என்ன ஆயிரப்போகுது, இது சின்ன காரியம் தானே, இதை செய்யும்போது என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த பாவம் செய்யும்போது அடுத்து அடுத்து ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய கொடூரங்கள் என்ன, முதல்ல ஒரு பாவம் அந்த மனுஷனை தேவன்கிட்ட இருந்து பிரிக்குது. Esaiah 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறுக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது தேவன்கிட்ட இருந்து அந்த பாவம் அவனை பிரிச்சிடும். தேவஜனமே, இந்த உலகத்துல ஒரு மனிதன் யாரை வேணாலும் இழக்கலாம், சொத்தை இழக்கலாம், வேலையை இழக்கலாம், வீட்டை இழக்கலாம், எந்த மனுஷனை கூட இழந்துடலாம், ஆனால் தேவனை மட்டும் இழந்துடக்கூடாது. தேவன் மட்டும்தான் இம்மையிலும் மறுமையிலும் அவனை ரட்சிக்கிறவர். அவர் மட்டும்தான் இந்த உலகத்தில், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விலக மாட்டேன்னு சொல்லி எல்லா காலகட்டங்களையும் நம்மளை ரட்சிக்கிறவர் அவர் தான். ஆனால் இந்த பாவம் ஆண்டவரை விட்டே நம்மளை பிரிச்சிருது. இது பாவத்துடைய முதல் கொடூரமே அதுதான். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரோட ஐக்கியமாக இருந்தாங்க, ஆனால் அவங்க பாவம் செய்த பொழுது நிர்வாணிகள் என்று ஓடிப்போய் ஒளிந்தாங்க. தேவ மகிமை அவர்களை விட்டு நீங்குச்சு. அப்போ முதல் முறை பரிசுத்த வேதாமத்தில் பயங்கர வார்த்தை அங்கே தான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்க? அப்போ ஆதாம் சொல்கிறார், ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருக்கிறபடினால நான் ஒளிஞ்சுக்கிட்டேன், பயம், ஆண்டவரை சந்திக்க முடியல. இந்த பாவம் பயத்தை கொண்டு வரும், தேவனை விட்டு முழுமையாக பிரிச்சிடும். ரெண்டாவது பாவத்துடைய கொடூரம் என்ன, அடிமைப்படுத்தும்.
யோவானின் புத்தகம் 8:34 வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. தேவஜனமே, அடிமை அப்படின்னு சொன்னா எதையுமே தானா சுயமா செய்ய முடியாது. அடிமையா ஒரு தேசத்துல ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க மனம் போல் அவர்களை ஆட்டி படைக்கலாம். இன்றைக்கி பாவம் அப்படிதான், பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்துக்கு அடிமை. அவங்களே நினைச்சாலும் விடுதலையாகி வர முடியாது. அதனால தான் குடிக்கிறவங்க சொல்கிறாங்க, நாளிலேருந்து குடிக்க மாட்டேன். மறுபடியும் நாளைக்கு அவங்க குடிச்சிட்டு வருவாங்க. அவங்கள ஏப்பா நீ தான் சொன்னிய குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா, ஆமாம் இப்பயும் சொல்கிறேன், நான் நாளிலேருந்து குடிக்க மாட்டேன். நாளை அப்படிங்கிறது ஒருபோதும் வராது. அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவங்க என்ன நினைத்தாலும் அவர்களால் சுயமாக விடுவிக்க முடியாது. அதனால தான் குமாரன் நம்மளை விடுதலையாக்க வேண்டியதாக இருக்குது. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அடுத்த பாவத்துடைய கொடூரம் என்ன அப்படின்னு சொன்னால், அசுத்த ஆவிகள் அவர்களுக்குள்ள குடியேறும். ஒவ்வொரு ஆவிகளும் ஒவ்வொரு பாவத்துக்கு நேராக ஜனங்களை வழி நடத்தும். இப்போ ஒரு மனுஷன் குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடியின் ஆவி அந்த மனுஷனுக்குள்ளே இருந்து அந்த குடியில் வெளியில் வராதபடி அந்த சரீரத்தை பயன்படுத்தி அந்த இச்சையை அனுபவித்துக்கிட்டு இருக்கும். இப்படி தான் எல்லா பாவமே அந்த பாவத்துக்கு பின்பாக அசுத்த ஆவிகள் இருந்து கிரியை செய்கிறதுனால அந்த பாவத்துக்கு அந்த அசுத்த ஆவிகள் அவனை அடிமைப்படுத்தி வைக்கும். அடுத்த பாவத்துடைய கொடூரம், பாவத்தினால நோய்கள் வருவது உண்டு. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நோய் வைப்பட்டிருக்காங்க. எல்லாருமே பாவம் செஞ்சாங்களா அப்படின்னா இல்லை. இயற்கையினால் வரக்கூடிய வியாதிகள் உண்டு. தன் சரீரத்தை சரியாக கவனிக்காத போது வரக்கூடிய வியாதிகள் உண்டு. அதே போல் நோய்களும் பாவத்தினால் வரக்கூடிய நோய்களும் உண்டு. ஸ்மோக் பண்ணும்பொழுது லங்ஸ் ஃபெயிலியர் ஆகுது, அது பாதிக்கப்படுது. குடிக்கும்போது லிவர் ஃபெயிலியர் ஆகுது. விபச்சார பாவம் செய்யும்பொழுது ஹெச்ஐவினால் அவங்க பாதிக்கப்படுறாங்க. இப்படி இயற்கையாகவே ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாடியும் ஒரு ஒரு வியாதிகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இயற்கையின் பிரகாரம் ஒரு மனிதன் வாழும் பொழுது அவனுக்கு வியாதிகள் வருவதில்லை. அதுவே இயற்கைக்கு மாற அவங்க நடக்கும் பொழுது டாக்டர்கள் சொல்கிறாங்க பலவித வியாதிகள் அவர்களை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது. நோயை குறித்து வாசிக்கும் பொழுது யோவான் புஸ்தகம் 5:14 வாசிக்கிறோம். 38 வருஷமாக ஒரு மனுஷன் வியாதியஸ்தனாக இருக்கிறான். அந்த மனுஷனை தேடி போய் இயேசு குணப்படுத்தும் பொழுது, உன் படுக்கையை எடுத்துகிட்டு போ, இனி அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி பாவம் செய்யாத. தேவஜனமே, பாவம் செய்யும் பொழுது வியாதிகள் வரும். அடுத்ததாக பாவத்துடைய அடுத்த கொடூரம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. வாசிக்கலாம் எசாயா புத்தகம் 57:21. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்கிறார். துன்மார்க்கமா ஒரு மனுஷன் வாழும் பொழுது அவர்களால் சமாதானமா இருக்க முடியாது. தேவஜனமே, அவங்களுக்கு பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், ஆடம்பரம் இருக்கலாம், பாவம் செய்துக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானம் இருக்காது. குடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு மனசில் சமாதானம் இல்லை குடிக்கிறம்பாங்க. சரி, அதை குடித்ததுனால சமாதானம் வந்துச்சா? சமாதானத்தை இழந்து தான் நிற்பார்கள். தேவஜனமே, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. அடுத்ததாக பாவத்துடைய வரக்கூடிய விளைவு, நியாயத்தீர்ப்பு. 2 பேதுருவின் புஸ்தகம் 2:4 வாசிக்கலாம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. தேவ தூதர்கள் பாவம் செய்த போது அவங்களவே தேவன் தப்ப விடலை. நியாய தீர்ப்புக்காக அவர்களை தேவன் சங்கிலிகளினால் கட்டி வைத்திருக்கிறாராம். தேவஜனமே, பாவம் செய்த தூதர்களை கூட தேவன் தப்ப விடலன்னு சொன்னா, ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவர்கள் மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. தேவஜனமே, இவ்வளவு கொடூரம் பாவத்தினால வரும். ஆனால் பிசாசு சொல்லுவான், பாவம் செஞ்சு பாரு, அதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லுவான். ஆனால் பாவத்துக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகள், கொடூரங்கள் இவ்வளவு மோசமாக இருக்கு. சரி, ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் மறிச்சு தான் போகணுமா, வியாதியில தான் போகணுமா, அவனுக்கு விடுதலை இல்லையா, அல்லது இந்த பாவத்திலேருந்து நான் வெளியில் வர விரும்புகிறேன், நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். ஒன்னியோவனின் புஸ்தகம் 1:7 இதை நம்ம வாசிக்கிறோம். ஒரு மனிதன் உண்மையாகவே
மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி, ஆண்டவரே நான் இந்த பாவத்தை நான் செஞ்சேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன். பரிசுத்த வேதாகமத்தில் பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் பெறுவான். ஏன் நம்ம அறிக்கை செய்யணும்னா, நிறைய பேருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியாது. ஒவ்வொரு முறையும் பலிபீடத்தில் போவாங்க அல்லது ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க. அது தவறான காரியம். நானும் அப்படி தான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ கர்த்தர் என்கிட்ட கேட்ட கேள்வி, நீ என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்டார். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்டால் எந்த பாவத்துலேருந்துமே நீ வெளியில் வர முடியாது. அதே தான் நம்ம ஒரு ஸ்லோகம் மாதிரி தினந்தோறும் சொல்லக்கூடிய ஒரு ரைம்ஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்போ நான் என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லணும். ஆண்டவரே இன்றைக்கி நான் ஒருத்தட்ட கோபப்பட்டுட்டேன், ஆண்டவரே நான் ஒரு எரிச்சலாக பேசிட்டேன், அல்லது நான் மன்னிக்காமல் ஆண்டவரே இருந்துட்டேன், ஆண்டவரே இந்த பணம் எங்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பெருமையில் நான் பேசிட்டேன், என் தாய் தகப்பனை எதிர்த்து பேசிட்டேன், நான் வரும்பொழுது வாகனத்தில் வரும்பொழுது ஆப்போசிட்டில் வேகமாக வந்தாங்க, அவங்களை நான் திட்டிட்டேன், இப்படி நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்க? ஜெபிக்கல ஆண்டவரே, அல்லது சுயநலமான ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தேசத்துக்காக ஜெபிக்கலை, அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களுக்காக நான் மெய்யான மனஸ்தாபத்தோடு ஜெபிக்கலை, ஆலயத்துக்கு போகல, துதி ஆராதனை செய்யும்போது என் கவனம் வெளியில் இருந்துச்சு, பிரசங்கம் கேட்கும்போது நான் சரியாக கேட்கல, பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும்போது நான் வாட்ஸ்அப்பில் வேற யாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி எந்த பாவத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு உணர்ந்து அறிக்கை செஞ்சால் தான் அடுத்த முறை அந்த பாவத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதனால தான் அன்பர் சொன்னார், பாவத்தை அறிக்கை செய். உண்மையாகவே பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனுக்கு இரக்கத்தை தேவன் கொடுக்கிறார். ரெண்டாவது காரியம், வேத வசனம் நம்மளை பரிசுத்தமாக்கும். 1 தீமோத்தேயு 4:5 வாசிக்கலாம். அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். வேத வசனத்துல ஆவி இருக்குது, ஜீவன் இருக்கு, வல்லம இருக்கு. இந்த வசனம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்க 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 இந்த பாவத்தை உங்களுக்குள்ள பாவம் பலன் கொள்ளாதபடி செய்யும். உங்க மனசாட்சியை அதிக கூர்மையாக்கும். இந்த வசனம் வல்லமையானது. உலகத்தில் நீங்க 1000 வார்த்தை பேசினாலும் இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள இருக்குன்னு சொன்னா பாவத்தை உங்களை மேற்கொள்ள வைக்கும், பாவம் செய்ய விடாது. அந்த வல்லமை வசனத்துக்கு இருக்கு. அதனால தான் சங்கீதம் 119 வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அடுத்த காரியம், ரோமர் புஸ்தகம் 6:14 நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. தேவஜனமே, நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டில்லை, கிருபைக்கு கீழ்பட்டிருக்கோம். கிருபை எது? இயேசு கிறிஸ்து தான். கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதனால தான் யோவான் 14:14 ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நீ என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஒரு பாவத்தை உங்களால் விட முடியலையா? ஏசப்பா, உங்கள் நாமத்தினால் நான் கேட்குறேன். இன்றைக்கி வீட்டுக்காக கேட்குறோம்ல, ஆண்டவரே உங்கள் நாமத்தினால் எனக்கு ஒரு வீடு வேணும், உங்கள் நாமத்தினால் ஒரு வண்டி வேணும், உங்கள் நாமத்தினால் எனக்கு வேலை வேணும், உங்கள் நாமத்தினால் கேட்க சொன்னீங்களேன்னு கேட்குறோமே. அதே போல் உங்கள் பாவத்தை கூட நீங்கள் அப்படி அறிக்கை செய்ய முடியும். ஆண்டவரே உங்கள் நாமத்தினால் கேட்குறேன், இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் பாவங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்கும். ரெண்டாவது, வேத வசனமும் ஜபமும் உங்களை தாழ்த்தி கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் எல்லா பாவங்களிலிருந்தும் உங்களை விலக்கி ரட்சித்து நித்திய ஜீவனையும் பரிசுத்த ஆவியையும் அவருடைய நித்திய கிருபைகளையும் கொடுத்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேவன் கிருபை கொடுப்பார். தேவஜனம், இந்த ரெண்டு பகுதி பார்த்தோம். முதல்ல பாவத்தினால எப்படி உங்களுக்குள்ள வருது, இந்த ரெண்டாவது பகுதி பார்த்தோம் பாவத்துடைய கொடூரம் என்ன, இந்த பாவத்தை மேற்கொள்வது எப்படி. தேவஜனமே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த வசனத்தின் பிரகாரம் உங்களை ஒப்பு கொடுங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பு ஆண்டவரே? இந்த ரெண்டு பகுதியிலையும் பாவத்தை குறித்து அநேகம் காரியங்களை எங்களோட நீங்கள் பேசுனீங்கப்பா. தகப்பனே, ஒரு மனிதன் பாவத்தோடு வாழ்கிறது தேவ சுத்தம் இல்லை. அவன் பாவத்தினால் மறிக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் நீர் தேவனாக இருந்தும் அப்பா இந்த உலகத்துக்கு எங்களுக்காக அடிக்கப்படும்படி வந்தீங்கப்பா. உம்முடைய முழு ரத்தத்தையும் கொடுத்தீங்க, முழு சரீரத்தையும் கொடுத்தீங்க, எங்களுக்காக அவமானப்பட உங்களவே ஒப்பு கொடுத்தீங்கப்பா. தகப்பனே, எங்களை மன்னிக்காமல் இருக்கிறது எப்படி? தகப்பனே, இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்க அப்பா இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, நான் பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் தேவன் சுத்திகரித்து ஆசீர்வதித்து அநேகருக்கு தகப்பனே ஆசீர்வாதங்களாக இவங்களையும் பயன்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, பாவத்தை மேற்கொள்வது எப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க.
இந்த தேவ செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.